ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கரூர் வைசிய பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டிகிரி பண்ணால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேட். ஓகேவா? ஸோ இதுக்காக எடுக்கிறாங்க. அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட்டு 30/6/2022 தான் முடியுது. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் சர்டிஃபிகேட்டில் 31/3/2022 இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 50% பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. சிஜிபிஏல தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் கிளியராக பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுமாரி இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்காக தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. டூ வீலருக்கு மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தில் பார்த்தீங்கன்னா 1 இயரில் கேட்டிருக்காங்க. 1 இயர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்எஸ்ஐயில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 28 சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் 31/3/2022 இந்த டேட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்க போது, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா வந்து www.kvp.co.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறப்ப கிளியராக உங்களோட மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ மெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களை இன்டர்வியூ வந்து கூப்பிட்றதுன்றதை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் 15K பேசிக் உங்களுக்கு சேலரி இருக்கும், மேக்ஸிமம் உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு சேலரி தான் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு ஒர்க்கை பொறுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஜிட்டல் அண்டு டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது பேங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளாட்ஃபார்ம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் தான் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து 100% வந்து கன்வர்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அண்டு சேல்ஸில் உங்களுக்கு வந்து லைக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கன்றதை அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறப்போ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.